அங்க பெருசா காய்கிலின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு எரிஞ்சிடாதீங்க. சூப்பரான மணமா அந்த ஆரஞ்சு பழ மணம், அந்த ஆரஞ்சு பழ டேஸ்ட்லியா இருக்குது. இது இந்த காய் வந்து பிஞ்சுங்க, இந்த நான் தொட்டு காட்டுறது பிஞ்சு காய். இந்த பூவுதா, இது பூவு, இந்த பிஞ்சு பழம் எல்லாம் ஒரே மரத்தில் இருக்குது, வருஷம் பூரா காய்க்குது. அனைவருக்கும் வணக்கம். இது 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்து போட்ட கமல ஆரஞ்சு மரம் நம்ம இந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. வருஷம் பூரா காய்ச்சிட்டே தான் இருக்குதுங்க. இதில் பார்த்தா பழமும் இருக்குது, காயும் இருக்குது, பூவும் இருக்குதுங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுறோம். அங்கேருந்து கொண்டு வரும்போது சரியான இனிப்புங்க. நண்பர் வேல்முருகன் தான் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. இந்த பழத்தையவே கொண்டு வந்து கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் காய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டா, அதை விட அதிகமாக காய்க்குது. அது கூட சீசனுங்க, கொடைக்கானலில் காய்க்கிறது கூட அந்த கொடையாரஞ்சு வந்து சீசனில் தான் காய்க்குது. நம்மளது வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது, இங்கே கிட்டவா இங்கே வா சந்தி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பழம் தெரியும், பழமும் இருக்குது பாருங்கள, பழமும் இருக்குது. இதை இந்த மாதிரி பிஞ்சு காயும் இருக்குது. இதை இப்போ மொக்கு வருது பாருங்க, இதை காட்டு. இனி பூ எடுக்குமுங்க. இப்படி வந்து வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது. ஆ, இங்கே பூ நிறையா இருக்குது பாரு, இங்கே பிஞ்சும் பூவும் இருக்குது பாரு. ம், இதா இதை காமிச்சு. இது இந்த காய் வந்து பிஞ்சுங்க, இந்த நான் தொட்டு காட்டுறது பிஞ்சு காய். இந்த பூவுதா, இது பூவு, இந்த பிஞ்சு பழம் எல்லாம் ஒரே மரத்தில் இருக்குது, வருஷம் பூரா காய்க்குது. ஆனால் வாயில் வச்சா காதில் புகை வருது. ஏங்கல் சாமி வந்ததா இல்லையா? வா, காதில் புகையே வர்ற அளவுக்கு புளிப்படிக்குதுங்க. நம்மளுக்கு காதில் புகை வருது. சரி, காளிச்சாமிக்கு இதில் இதை நண்பர் காளிச்சாமிங்க, காளிச்சாமி மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. ஒரு பழத்தை பொறிச்சு சாப்பிட சொல்லி எதில் புகை வருதுன்னு பார்க்கலாம். அந்த காளிச்சாமி வந்து பெரிய பேச்சாளருங்க, அது எங்கள் ஊருக்குள்ளே எல்லா இடத்துக்குமே தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் 8ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அப்புறம் காளிச்சாமி பின்தங்கிட்டாருங்க. ஆனால் பேச்சு போட்டியிலையெல்லாம் பட்டை எடுப்பார், மாவட்ட அளவுலையெல்லாம் பல பரிசுகளை வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்டயே கருத்து கேட்டுல. அனைவருக்கும் வணக்கம். எப்படி நம்ம மாப்பிள்ள கூப்பிட்டாருன்ட்டு வந்தனுங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பாருமா அப்படின்னு கொடுத்தாருங்க. அதை தான் சாப்பிட்ருக்குறேங்க. ஒரு கடுமையான புளிப்புங்க, புளிப்பும் கசப்பும் கலந்துருக்குதுங்க. கசப்பெல்லாம் இருக்காது, நீ வேற ஏதாவது நின்று வந்துருப்ப. தோலை சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஆனால் கடுமையான புளிப்பு மாட்டாக்குது. இவன் பொய் சொல்கிறானுங்க, இது புளிக்கே கசக்காது, வேற ஏதாவது நின்று வந்திருப்பாங்க. இது வந்துங்க வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது. கொண்டு வந்து உடையில ஆசையில் தான் வச்சோம். ஆனால் ஜூஸ் போட்டால் சூப்பராக இருக்குதுங்க. ஒரு 2 வளத்தை பிதுக்கி வெய்ய காலத்துக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம்னா அருமையாக இருக்குது. வருஷம் பூரா காய்க்குதுங்க. அதனால் வந்து உணவு காட்டிலும் இது ஒரு மரம் வச்சுக்கலாம். வாங்கி நிறைய வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட உனக்கு எல்லாம் காய் வந்திருக்கு, புளிக்கே இருந்தாலும் ஜூஸ் போட்டு குடிங்க. இது பல பிரச்சனைக்கு ஆரஞ்சு பழம் வந்து சரியான மெடிசனுங்க. இது பல மருத்துவ குணங்கள் கொண்டது நம்ம நாட்டு ஆரஞ்சுங்க. இந்த மாதிரி சின்னதாகவே ஒரு வெரைட்டியெல்லாம் இல்லை. இதே மரம் வந்து கருமுத்தும்பட்டியில் இருக்குது, அது பெரிய மரங்க, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. ஆரம்பத்தில் இது மாதிரி சின்னதாக தான் காய்ச்சிதுங்க. இப்போ கொஞ்சம் பெருசானோன்னா காய் வந்து பெரிய காய் வந்து கமலா ஆரஞ்சு பழமாட்டாவே பெருசாகிடுது. இனிப்பு லைட்டாக புளிப்பு கலந்து எப்படி இருக்குதுங்க, அதே மாதிரி டேஸ்ட் மாறிடுச்சுங்க. அதனால் உடனே புளிக்குதுன்னு சொல்லி வெட்டி கட்டி எரிஞ்சிடாதீங்க. இதுமே உணவு காட்டில் வந்து கட்டாயமாக இடம்பெற வேண்டிய மரம். ரெண்டாவது வந்து சிட்ரஸ்லேயே வந்து ரொம்ப ஒயில்டு ஆரஞ்சுங்க. ஆரஞ்சு மரம் வந்து கடுமையான வறட்சி தாங்கு, எந்த நோயுமே அதுக்கு வராதுங்க. கொழுமிச்ச நாரத்தை அதை விட இது வீரியமானது, அதனால் வந்து பட்டுக்கிட்டெல்லாம் போயிடாது, அப்படியே இருக்குங்க. எவ்வளோ வறட்சி வந்தாலும் தாங்கிட்டு இருக்கு, இது எதுவுமே ஆகாது. வருஷம் பூரா காய்க்குதுங்க. ஜூஸ் போடுறதுக்கு அருமையான வெரைட்டி. பழம் வந்து இந்த சைஸ் தான் இருக்குது இப்போது. இதுவே வந்து போக போக பெருசாகிக்குங்க. எங்கே பெருசாக காய்கிலின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு எரிஞ்சிடாதீங்க. சூப்பரான மணமா அந்த ஆரஞ்சு பழ மணம், அந்த ஆரஞ்சு பழம் டேஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் என்னங்க புளிக்குது. நம்ம வந்து ஜூஸ் போட்டுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு அருமையான வெரைட்டி. இது நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறோம். வருஷம் பூரா காய்ச்சிட்டே தான் இருக்குது. 3 செடி நட்டு விட்டங்க. 3 செடியுமே அப்படித்தான் பிஞ்சு பூ காய் அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுங்க. பழமும் இருக்குது, நல்ல ரகமுங்க. இதையவே கொண்டு போய் மலையில் வச்சோம்னா பெருசாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து காய் பெருசாக இனிப்பு வந்துடுதுங்க. அப்போ அந்த சில்னஸ் இருக்கிற இடத்துல பெரிய காய் வந்துடும். இதுமே வந்து இன்னொரு 2-3 வருஷத்தில் பெருசாகிரும்னு நினைக்கிறேன்.
போன வருஷத்தில் விட இந்த வருஷம் காய் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. இது இப்படி போன வருஷத்தில் விட இந்த வருஷம் காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து வேலிக்கே நட்டி விட்டுறலாமாட்டிருக்குதுங்க, வேலியில் நட்டு விட்டுறலாம். இங்கே எப்படி வருதோ, மலைப்பிரதேசங்களில் இன்றைக்கி எஸ்டேட்டெல்லாம் வந்து லாபகரமான தொழிலாக இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஆரஞ்செல்லாம் நிறைய சாகுபடி வேணால் நல்லா போகு. அதை எள்ளு விட்டு போட்டு டீ தலை காப்பி அதுக்கெல்லாம் போய் அதையும் பிடுங்கிட்டு இப்போ வெவ்வேறு இதுக்கு போயிட்டுருக்குறோம்னு வைங்க, நல்லா கால மாற்றத்தில் பலது மாறி மாறி போயிடுதில்லைங்க. சரி, இந்த ஆரஞ்சு மரம் நட்டு காய்ச்சிருதுன்னா புளிப்பு வருதுன்னு சொல்லி வெட்டிடாதீங்க. கட்டாயமாக வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும்போது வந்து இனிப்பாக மாறிக்குதுங்க. நான் பல பக்கம் பார்த்தது அப்படி தான் இருக்குது. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.